வணக்கம் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சுவையான டேஸ்டியான காரமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸுக்கு கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விசில் பண்ணிக்கி வச்சுக்கலாம். அதை நல்லா நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மாஷ் பொட்டேட்டோ ஆட்டம் வர வரைக்கும், மாவாட்டம் வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இன்க்ரீடியன்ஸ் உப்பில் கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு ஒரு கை அளவு, இவ்வளோண்டு உப்பு, கொஞ்சோண்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு பெப்பர், அப்புறம் அது கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர், எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம முதல்ல உப்பை இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. அடுத்த இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம நல்லா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இருக்க கொஞ்சோண்டு ஒட்டிக்கிச்சு, நான் இதில் போட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கூட நம்ம இப்போ குத்துணும்ல, அது மாதிரியும் செஞ்சால் கலந்துடும். அப்போது நம்ம வந்து கொஞ்சோண்டு ஆயிலில் இதை ஸ்மைலி ஆட்டம் வச்சு செய்ய போகிறோம். உங்களுக்கு டைட் இல்லை, இது போட போகிறேன். இது சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கேர்ள்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். குடி தொட்டுக்க சோருக்கு தொட்டுக்க குடியெல்லாம் அமுச்சுடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் ஸ்மைலி. இந்த ரெசிபியை நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோ இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இது ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். பெரிய தட்டாக எடுத்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் பார்த்து எடுங்க. இது மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. தட்டை எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சம் உருண்டை உருண்டையாக பண்ணி இதில் பிசைஞ்சு ஒரு உருண்டை உருண்டையாக பண்ணி வச்சுக்கோங்க. உருண்டை பண்ண போகிறோம். இல்லை எல்லாத்தையும் உருட்டிடுங்க. பெரிய நல்ல பெரிய உருண்டையா இவ்வளோ இருந்தாலும் போதும். அவ்வளோதான். இப்போ இது நல்லா நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். அதோ உருண்டை பண்ணியாச்சு. இது மாதிரியே உருண்டை நிறையாவே பண்ணிட்டு கடங்க இருங்க. அப்போவே நம்ம வந்து தெரியும், கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுக்கலாம்க்கா.